ஸோ ஹாய் கைஸ் நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ஓல்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதாவது இந்த வருஷம் ஆனால் ஓல்டு அப்படிங்கிற படம் ஸோ இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி டேரக்ட் யார் கேஸ்தேன்னு பார்த்துட்டு கதைக்குள்ளே போயிடலாம் டேரக்ட் யார் அப்படின்னா நைச் கேஸ்தேன்னு பார்க்கும்போது அலக்ஸ் ஒல்ஃப் தின் மேகசின் ஓகே என்ன மாதிரியான கதடை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த படம் முழுக்கவே அவ்வளோ சர்ப்ரைசஸ் ஆகும் ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு பீச்சு பின்னாடி ஒரு ஹோட்டலு ஓகே ஸோ டிவோர்ஸ் ஆக போகிற ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் சரிங்களா ஸோ இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி கடைசியாக வாழ்க்கையில் கடைசியாக போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போனால் அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் உங்களுக்குன்னு ஒரு இருக்குது அங்கே போய் எப்படி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு அனுப்புறாங்க ஸோ பீச்சுக்கு போகும்போது அங்கே இருக்க பியூன் வந்து கையில் ஒன்று திருச்சி வர அனுப்பிச்சி விட்றாரு குட்டி பையனுக்கு வந்து இவனு உள்ளே போயிடறாயேன் உள்ளே போய் எல்லாம் பீச்சில் படுத்துட்டு சன் பாத்தெலாம் எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த சமயம் திடீர்னு பார்த்தா வந்து குட் பையனாக போனவன் டீனேஜர் மாதிரி இவன் சின்ன பையனாச்சே இவன் எப்படி அதுக்குள்ள வளர்ந்தான் அப்படின்னு பாக்கும்போது ஈ எப்படி வயசான அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு சரி இவங்களுக்கு நடக்குதுன்னு பார்த்தா கிடையவே கிடையாது உள்ள இருக்க மீது நாலு கப்பலுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு என்னையா நடக்குது அப்படின்னு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஐயோ அந்த பீச்சு மிஸ்டேக் வெளியே போலாம் பண்ணால் அவங்களுக்கு மூடையெல்லாம் கொழம்பி திடீர்னு ரொம்ப வயசாகி காணாமே போயிடுற மாதிரி போயிடுறாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கன்ஃப்யூஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த சூழ்நிலையில் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு போகும்போது ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சே செத்துக்கிறான் அந்த மாதிரிலாம் கொடூரமாக போய் நம்ம போன குட்டி பையனுக்கு தெரியும் ஒரு சம்பவம் தான் பண்ணி ஒரு குழந்தையெல்லாம் போறக்குது அந்த குழந்தை அந்த பீச்சோட இது தாங்க மேம் இறந்தும் போயிடுது என்னடா பண்ணுறதுல இப்போலாம் தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்ப கடைசியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது மீதி இருக்க கதை மீதி இருக்க கதையின்னு சொல்லும் போது வேற என்ன இருக்கும் அந்த கையில் துணிச்சு விட்டானே அதுக்குள்ளே ஏதாவது இருந்து கடல் வெளியாக வெளியே வர ட்ரை பண்ணி கடைசியில் இருக்க எல்லா கிட்டேயும் பிடிச்சாங்களா அப்படிங்கிறது மீதி இருக்கே கதை இது ஆக்சுவலாக நான் நேச்சுரலாகவே அந்த பீச் அப்படி தான் இருந்துச்சா இல்லை எவனா சயின்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணுறக்கா இந்த மாதிரி சம்பவம் பண்ணாயலா அப்படின்றது கடைசியில் தெரிய வைச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகும் ஸோ ஓவரால் கதைன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சான்ஸ் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி நல்ல ரிவியூவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டடம்பாய்